பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா? இந்த படிப்பினை பற்றி நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு மரிக்கும் பொழுது, பிதாவே என் ஆவியை உமது கைகளிலே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஆவி பிதாவிடம் சென்றதா அல்லது காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கிக்க சென்றாரா அப்படின்றத நம்ம இந்த படிப்பினால் ஆராய்ந்து பார்க்கலாம். இதற்கான அடிப்படை வசனம் 1 பேதுரு 3:18-20 படித்துவிட்டு இந்த படிப்பினைக்குள்ளர போகலாம். ஏனெனில் கிறிஸ்தவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்தபோது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கறது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்றத பார்க்குறோம். மேலும் இந்த ஆவிகள் நோவா காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஆவியில் போய் இயேசு பிரசங்கித்தாரா அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. நோவா காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போய் மரித்து அதற்கு பிறகு அவர்கள் ஆவியிலே இருக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு போய் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது மனிதனுக்கு செகண்ட் சான்ஸ் இருக்குதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மரித்த பிறகு சுவிசேஷம் அறிவிக்கப்படுமா? நானும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு துன்மார்க்கனை போல வாழ்ந்துவிட்டு மரித்துவிட்டு அதற்கு பிறகு எனக்கும் கர்த்தராகி இயேசு ஆவியிலே வந்து சுவிசேஷம் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் சான்ஸை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றத நம்ம வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கலாம். எபிரேயர் 9:27, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் இதுதான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அதாவது மனுஷனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது அப்படின்றத இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஸோ நன்மையோ தீமையோ வாழும் வரைக்கும், இந்த உடலிலே மூச்சு இருக்கும் வரைக்கும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுக்க தவறினால் அவர்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவாக வந்துட்டு உணர்த்துது. அப்படியானால் சென்றது இயேசு கிறிஸ்துவா? அவர் மரித்த பிறகு அவருடைய ஆவி காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்ததா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு மனிதன் மரித்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரசங்கி அதிகாரம் 12:7, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. ஆவி எங்கே செல்லுதான்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் பொழுது மரித்த உடனே அந்த மனிதனுடைய ஆவி பிதாவிடம் செல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் கர்த்தராகி இயேசுவுக்கும் நடந்தது. கர்த்தராகி இயேசுவும் மனிதனாக மரித்த பொழுது அவருக்கும் இதே நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். லூக்கா 23:46, இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மனிதனாய் மரிக்கும் பொழுது அவருடைய ஆவி எங்கே செல்கிறது? பிதாவிடம் சென்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியானால் இந்த ஆவி பாதாளத்தில் போய் இது கீழ்ப்படியாத ஆவிகளிடம் போதித்ததா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை என்று தான் நாம் பதில் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆவி அவன் மரிக்கும் பொழுது அது உடனே பிதாவிடம் செல்கிறது, அது கர்த்தரிடம் செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸ்தேவானுக்கும் இதே தான் நடந்துச்சு. அப்போஸ்தலர் 7:59, அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானும் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி எங்கே செல்கிறது? கர்த்தராகிய இயேசுவிடம் செல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
இதிலிருந்து நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னாக்க, ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி அது பிதாவிடம் செல்கிறது, கர்த்தரிடம் செல்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு போய் போதிக்கவில்லை என்றால் வேறு யார் சென்று போதித்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய க்ளூ நோவா என்கிற வார்த்தை. நோவா என்ன செய்தான் அவனுடைய காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 பேதுரு 2:5 பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இந்த வசனத்தில் நமக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ நோவா பிரசங்கம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நோவா தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த பொழுது, அவன் பேழையை உண்டாக்கும் பொழுது, அந்த துன்மார்க்கருக்கு அவன் அழிவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லி அவன் நீதியை பிரசங்கித்தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மேலும் நோவாவை பற்றி எபிரேயர் 11:7 எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இந்த வசனத்தின்படி நோவா உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா என்பதையும் நம்ம பார்த்தோம். நீதியை பிரசங்கிக்கும் பொழுது அவன் இந்த உலகத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நோவாவுக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி அப்படின்றதையும் நம்ம புதிய ஏற்பாட்டு வசனத்தின் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 10:11 உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். இந்த வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்குள்ள இருந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி, அது கிறிஸ்துவின் ஆவியானவர் அப்படின்னு ஆவியானவராலே எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் இவர்கள் ஆபிரகாமாக இருக்கலாம், நோவாவாக இருக்கலாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏசையா, எரேமியா, எசேக்கியல் போன்ற தீர்க்க தரிசிகள், இவர்களுக்குள்ள செயல்பட்ட ஆவியானவருக்கு பெயர் என்னவா, இது கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்போ நோவாவுக்குள்ள செயல்பட்ட ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர், நோவாவுக்குள்ள செயல்பட்டவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி படித்த நோவாவை பற்றின 3 வசனங்களையும் ஒன்றா சேர்த்து பார்க்கலாம். 2 பேதுரு 2:5 நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படிங்கிறத பார்க்குறோம். இதிலிருந்து நோவா பிரசங்கம் பண்ணா அப்படின்றது நமக்கு புரிய வருது. எபிரேயர் 11:7 அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்தான் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நோவா பிரசங்கம் பண்ணுறான், நோவா இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 11:11 தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளுக்குள்ளார செயல்பட்ட ஆவியானவருக்கு பெயர் கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்படியானால் நோவா பிரசங்கம் பண்ணும் பொழுது நோவாவுக்குள்ளார இருந்து பிரசங்கம் பண்ணது யார், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணினாரா, இல்லை, நோவாவினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த துன்மார்க்கருக்கு நோவாவை பிரசங்கம் பண்ணான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேலும் நோவாவுக்குள்ளார இருந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவி நோவாவுக்குள்ளார இருந்து அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எதற்காக ஆவிகள் என்று பேதுருவை வச்சு ஆவியானவர் எழுதினாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பேதுரு எழுதின காலகட்டத்தில் நோவாவின் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷம் ஆயிடுச்சு. நோவாவின் வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷம். அப்போ அந்த மனிதர்களுடைய நிலைமை என்னது, அவர்கள் மனிதர்கள் அல்ல, ஆவிகள் அவர்களுடைய மாம்சத்தை பூச்சி அரித்து விட்டது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு, அவர்களுக்கு சரீரம் இல்லாததுனால கீழ்ப்படியாத ஆவிகள் அப்படின்றத ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. காவலில் உள்ள ஆவிகள் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம இன்னும் சில வசனங்களை ஆதாரமாக கொடுக்க முடியும். யூதா 6:1 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்.
இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கீழ்ப்படியாத தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாராம், நித்திய சங்கிலிகளின் நாளை கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நோவா காலத்தில் கீழ்ப்படியாத ஆவிகளுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவன் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் அவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்கிறார். அவன் நீதிமானாய் அல்லாமல் அவன் துன்மார்க்கனாய் இருந்தால் அவனுடைய ஆவி அடைக்கப்பட்ட ஒரு ஆவியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலியமாக புரிஞ்சுக்கலாம். 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, இதிலையும் நம்ம பார்க்குறோம் பாவம் செய்த தூதர்களை அந்தகார சங்கிலிகளினாலே கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் தூதர்களானாலும் துன்மார்க்கமான மனிதர்களானாலும் அவர்களுடைய நிலைமை ஒன்றே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படிப்பு நேரில் நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்ன, கர்த்தராகிய இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தாரா அப்படின்னு பார்த்தாக்க, பிரசங்கித்தது கர்த்தராகிய இயேசு அல்ல, பிரசங்கித்தது கிறிஸ்துவின் ஆவியானவர். நோவா காலகட்டத்திலே நோவா பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். நோவாவுக்குள்ள இருந்த ஆவிக்கு பெயர் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து மறைக்கும் பொழுது அவருடைய ஆவி பிதாவிடம் செல்கிறது. போதித்தது இயேசு கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவின் ஆவியானவர் நோவாவுக்குள்ள இருந்து நோவாவின் காலகட்டத்திலே அந்த துன்மார்க்கருக்கு போதித்தார். இதுதான் வேத சத்தியம். இந்த படிப்பினை சம்பந்தமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. ப்ரைஸ் லார்ட் ஜீசஸ், மே காட் பிளெஸ் யூ ஆல்.